அவரோடு பத்தாண்டு காலம் சட்டமன்றத்தில் அடியேன் சிறுவனாக இருந்து அவருடைய நுணுக்கமான அரசியல் கருத்துக்களை பேச்சுக்களை மிக கூர்ந்து கவனித்தவன். தமிழ்நாட்டின் அரசியல் பத்திரிகைகளில் பேராசிரியர் பெருந்தகையனுடைய அந்த நறுக்கு நச்சு என்று எதிர்கட்சிகளுக்கு பதிலளிக்கின்ற அந்த ஆளுமை திறமை கண்டு வியந்து அரசியல் களத்தில் நிற்பவன். பேராசிரியர் அவர்கள் எப்படி கலைஞர் அவர்களுக்கு உற்ற நண்பராய், தோழனாய், சகோதரனாய், அண்ணனாய், அரவணைப்பாய், ஆறுதலாய், எல்லா நிலைகளிலும் ஒரு கழகத்தின் தலைவன் அந்த கழகத்தை கட்டி காப்பதற்கு இரண்டாம் இடம் இருக்கிற பொதுச் செயலாளர் என்கிற மிகப்பெரிய ஒரு ஆளுமை நம்முடைய பேராசிரியர் பெருந்தகை அவர்கள். அவ்வளவு ஒரு சிறப்புமிக்க ஒரு தலைவர் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு நூற்றாண்டு விழாவை இங்கு மிகச்சிறப்பாக இங்கு ஏற்பாடு செய்திருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட பேராசிரியர் பெருந்தகையினுடைய அந்த பட காட்சிகளை காண்கின்ற போது 7 வயதிலிருந்து அவருடைய காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தந்தை பெரியார் அவர்கள் தாடி விப்பதற்கு முன்பாகவே நான் பார்த்தவன். தந்தை பெரியாரோடு சிறு வயதில் பழகியவன் என்கிற பல்வேறு வரலாற்று செய்தி புகைப்படங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மாணவராய், இலக்கிய மன்றத்தின் செயலாளராய், தமிழ், மொழி, இனம், கலை, கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம், தொன்மை, வரலாறு, கவிதை என்று எல்லா துறைகளிலும் ஆளுமை பெற்ற அந்த மகத்தான பெருந்தகைக்கு இன்றைக்கு மகத்தான விழா எடுத்த நம்முடைய முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் வாரிசு எங்களின் தளபதி தமிழக முதல்வர் அண்ணன் அவர்களுக்கு நன்றி. பேராசிரியர் எப்படி பெருந்தன்மையோடும் பேர் உவகையோடும் தொண்டர்களையும் நட்பு வட்டாரங்களையும் அணுகினார்களோ அதே வழியில் பேராசிரியருடைய மகனும் தளபதி அவர்களை வரவேற்பதற்கு வாசலில் அமர்ந்தார். தளபதியோடு ஏதோ ஒரு நிகழ்வில் எடுத்த ஒரு புகைப்படத்தை எடுத்து கையில் வைத்துக் கொண்டு அவருடைய மகன் வெற்றியிடம் என்னிடமும் என்னுடைய தலைவரோடு இருக்கிற இந்த படம் எப்படி இருக்கிறது, தலைவர் இவ்வளவு புன்முறுவலோடு என் பேசுகிறாரே, நான் எந்த செய்தியை தளபதியோடு பகிர்ந்தேன் என்று தெரியவில்லை என்று ஞாபகப்படுத்திக் கொள்கிறார். தன்னுடைய தலைவருக்கு நிகராக இருந்த ஒரு பொதுச் செயலாளர், ஒரு தலைவர், அவருடைய மகன், தலைவர் கலைஞர் அவருடைய மகனை எந்த இடத்தில் வைத்து பார்க்கிறார் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுடைய பெருமை. அவர் வழி வந்த வழித்தோன்றல் அருமை நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் வெற்றி அவர்களும் இன்றைக்கு எவ்வளவு ஒரு பண்பட்டவராக, பக்குவப்பட்டவராக, மிகச்சிறப்பான ஒரு இளைஞராக சட்டமன்றத்தில் எங்களோடு பழகின்ற போது, அவர் எனக்கு பின்னால் எதிர்கட்சி வரிசையை அமர்ந்திருந்த போதும், அதிமுக எங்களுக்கு பின்னால், பிஜேபி எங்களோடு, கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், விடுதலை சிறுத்தை தோழர்கள் எவரிடத்திலும் அவ்வளவு ஒரு அன்பை ஈர்க்கக்கூடிய அந்த பேராசிரியருடைய அந்த ஜீன், அந்த மரபு வழி வந்த அந்த குடும்பத்தின் பிள்ளை என்பதை மிக அழகாக எங்களோடு பழகின்ற காட்சியில் கண்டோம். அவ்வளவு வாஞ்சியோடு சக சட்டமன்ற உறுப்பினரோடு பழகுவது, அமைச்சர் பெருமக்களோடு பழகுவது, எதிர்கட்சிகளோடு கை குலுக்குவது, அந்த இன்பகத்தோடு அந்த திராவிட இயக்கத்தின் பண்பு நலங்களை வழி வழி தோண்டலாய் பின்பற்றுகிற தலைமுறையாய் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்களின் குடும்பமாக இருந்தாலும் தொண்டர்களின் குடும்பமாக இருந்தாலும் வளர்ந்து வருகிறது. இதுதான் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் பெற்ற மிகப்பெரிய பெருமை. இன்றைக்கு என்னுடைய அன்பு சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்படி ஒரு பண்பட்டவராக, பக்குவமிக்கவராக, மிகச்சிறப்பான ஒரு வளரும் இளைய தலைமுறையாக இன்றைக்கு வாழ்ந்து வருகிறார். பத்திரிகையாளர்களை பதவியேற்ற சில நிமிடங்களில் எதிர்கொள்கின்ற போது, இப்போதுதானே வாய்ப்பு தந்திருக்கிறீர்கள், என் நடவடிக்கையின் மூலமாக இதற்கு பதில் சொல்வேன் என்கிற அந்த பணிவான பதிலும் இன்றைக்கு தலைவரை தொடர்ந்து தளபதி, தளபதியை தொடர்ந்து இன்றைக்கு அன்பு சகோதரர் உதயநிதி, அது போன்று இன்றைக்கு பேராசிரியர் தொடர்ந்து அவர் மகன், அரசியல் களத்தில் வாய்ப்பில்லை என்றாலும் அவருடைய பேரன் வெற்றி, இன்றைக்கு திராவிட இயக்கத்தின் மாடல் என்கிறார்கள். திராவிட இயக்கத்தின் மாடல் என்பது ஏற்றுக்கொண்ட தலைவருக்கும், ஏற்றுக்கொண்ட தலைமைக்கும், ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கும், ஏற்றுக்கொண்ட லட்சியமுக்கும் ஒரு அடி கூட பிழை மாறாமல் வழித்தோன்றலாக இந்த இயக்கத்தை கட்டி காப்பதுதான் திராவிட இயக்கத்தின் மாடலாக அடியேன் வேல்முருகனாகிய தமிழ் தேச அரசியலை முன்வைக்கிற நான் பார்க்கிறேன். தமிழ் தேசிய அரசியலுக்கும் திராவிட இயக்கம் என்பதற்கும் பெயரல்ல. தந்தை பெரியார் அவர்களின் இந்த அரங்கத்திலிருந்து இன்றைக்கு நான் இங்கு அமைக்கப்படுகின்ற ஒவ்வொரு நிகழ்வையும் நேர்த்திகளையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்கின்ற திராவிட இயக்கத்தின் வரலாற்று சான்றுகளையும் பார்க்கின்ற போது உண்மையிலேயே மாண்புமிகு ஆசிரியர் அவர்களுடைய
அந்த தந்தை பெரியாரின் வழித்தோன்றலாக இன்றைக்கு ஆசிரியர் அதை தொடர்ந்து ஒரு இயக்கத்தினுடைய பாரம்பரியத்தையும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு நம்முடைய முன்னோர்கள் கடந்து வந்த பாதையும் வரலாற்று குறிப்புகளையும் இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் மொழிக்கும் இனத்திற்கும் மாற்றிய வரலாற்று செய்திகளையும் கடத்தி அதே கொள்கை பிடிப்போடு வழிநடத்துகிற அந்த ஆற்றல் தலைமைதான் திராவிட இயக்கத்தின் தலைமை என்பது என்னுடைய புரிதல். அந்த திராவிட இயக்கத்தின் முதுபெரும் தலைவர்களின் மகத்தான தலைவராக இருக்கிற பேராசிரியர் பெருந்தகைக்கு அண்ணன் தளபதி அவர்களும் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் சேகர்பாபு அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி தலைவர்கள் எடுத்திருக்கிற இந்த மகத்தான நூற்றாண்டு விழா நாளைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொன்னெழுத்துக்கால் பொறிக்கப்படுகின்ற விழாவாக அமையும் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.